people, y'all. Hello everyone. And this episode is sponsored by Tiara Herbal Powder. 11-11 listeners, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க ராஷ்மி. அண்ட் இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் ஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேலஞ்ச பத்தி தாங்க பார்க்க போறோம். உலகத்துல இருக்கிற பல்வேறு பகுதியில் இருக்கும் பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட்டை வெளிப்படுத்துற விதமாக அவங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை அப்லோட் பண்ணி அவங்க இன்னும் ஒரு பெண்ணை அதுல சேலஞ்சா டாக் பண்ணி, இது இப்படியே ஒரு செயின் மாதிரி கண்டினியூவாக, அது கூடவே ஹேஷ்டாக் சேலஞ்ச் அக்செப்டட், ஹேஷ்டாக் விமன் சப்போர்ட்டிங் உமன் நிறைய ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் போட்டு இது இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்தப்போ டர்க்கி நாட்டை சேர்ந்த பெண்கள் அவங்க நாட்டுல பெண் உரிமை பறிக்கப்படுறதுக்கு எதிராக தான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. டர்க்கில 27 வயது ஒரு பெண்ணை அவளுடைய பாய் ஃப்ரெண்டே கொலை பண்ணிட்டானா. இப்படி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இந்த சம்பவம் அவங்க கண்ட்ரி ஃபுல்லா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சான். பெண்கள் மீதான வன்முறை வழக்குகள் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை இன்ஸ்டாலயோ நியூஸ்லயோ டெய்லி பாக்குற அளவுக்கு அங்க நிலைமை இருந்ததாம். இந்த கொடுமைகளுக்கு எதிராக குறைஞ்ச ஒரு தீப்பொறிதான் இந்த ஹேஷ்டாக் சேலஞ்ச். அண்ட் இது இப்போ உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஹேஷ்டாக போட்டு நம்மளுடைய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை அப்லோட் பண்றது எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துக்கு புதுசொன்னும் இல்லைங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ்னால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற சைட் கிரிட்டிசிசமும் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய பாலிவுட் அண்ட் சவுத் இண்டியன்ஸ் கூட இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, ஆனா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை அப்லோட் பண்ணி இத பயங்கரமா ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிற வாதம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதனால மாற்றம் வருமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட இதற்கான பதில் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுனால யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு துளி அளவு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கும்னு நான் நம்புறேன். அதனால பிளாக் அண்ட் ஒயிட் சேலஞ்ச் மூலமா பல பெண்களுடைய கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று நம்பி, இந்த கொடுமைகளுக்கு எதிராக பல குரல்கள் எழுந்து பெண்களின் வாழ்க்கையில் வண்ணங்கள் நிறையட்டும் என்று ஒரு பெண்ணாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த முறை உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஷ்மி. டாடா.